சியோன் ஏஜி திருச்சபை வழங்கும் பாதைக்கு வெளிச்சம். நல்லவரே என் தெய்வமே, மாட்சிமை உமக்கன்றோ ஆதரவே என் இயேசுவே, புகழும் உமக்கன்றோ மாட்சிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60:15 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக புறப்பட்டு வருகிறது. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் நான் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாக உன்னை வைப்பேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை, அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். இந்த நாளிலும் கூட இந்த காலை நேரத்திலே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து எனக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன், உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். இந்த முழு உலகமே மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்திற்காக அங்கும் இங்கும் எல்லா இடங்களிலும் ஓடி எப்படியாவது மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு 61:7 வாசித்து பாருங்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் இந்த நாளிலே, அன்பு சகோதரா, உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஒருவேளை பலவிதமான துயரங்கள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்து இனியாவது சந்தோஷம் வராதா என்று நினைக்கிற நேரத்தில் இன்று ஒரு பிரச்சனை, இதுதான் வாழ்க்கையா என்று பல விதத்திலே ஒருவேளை நீங்கள் புலம்புகிறவர்களாக நீங்கள் காணப்படலாம். 90:15 பாருங்கள், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். Make us glad for as many days as you have afflicted us and for as many years as we have seen evil. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்க மாட்டீரோ? ஒருவேளை இந்த காலை வேளையிலும் கூட பலவிதமான தத்தளிப்போடு என் வாழ்க்கையில மகிழ்ச்சி வராதா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வராதா, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் கண்ணீரிலும் தத்தளிப்பிலும் வேதனையிலும் கழிந்து கொண்டிருக்க வேண்டுமா என்று வேதனையோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்கிறார். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். 30:11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினேன்,
என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் நீர் என் இரட்டை கலைத்து போட்டு என்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டினீர், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினீர் என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்க முடிகிறது. என்னுடைய வேதனையை ஆனந்த கழிப்பாக மாற்றினீர், என்னுடைய புலம்பலை என்னை கலைத்து போட்டு என்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டினீர் என்று சொல்கிறான். அதைத்தான் யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். ஏசாயா 60:20 உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னார். கர்த்தரே உனக்கு நித்திய மகிழ்ச்சியாயிருப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகளே, ஒருவேளை கணவனால் துரத்தி அடிக்கப்பட்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு தத்தளிப்பிலும் வேதனையிலும் சிக்கிக் கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்பதை வேதம் சொல்கிறது. அதைத்தான் நான் வாசிக்க கேட்டோம். ஏசாயா 60:15 உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். ஜீவனுள்ள தேவன் மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேத புஸ்தகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மகிழ்ச்சியை தருகிறார். எதன் அடிப்படையிலே கர்த்தர் இந்த மகிழ்ச்சியை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தருகிறார்? மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். நம்பர் 1, செம்மையினால் மகிழ்ச்சி. செம்மையினால் மகிழ்ச்சி 97:11 படி சொல்கிறது. நம்பர் 2, செய்கையினால் மகிழ்ச்சி. சங்கீதம் 64:10 அப்படி சொல்கிறது. நம்பர் 3, செயல்களினால் மகிழ்ச்சி. சங்கீதம் 105:3 அப்படி சொல்கிறது. உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். இந்த காலை வேளையிலே செம்மையினால் மகிழ்ச்சி. சங்கீதம் 97:11 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. Light is sown for the righteous, the joy for the upright in heart என்று வேதம் சொல்கிறது. செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு விதையை விதைக்கிறோம் என்று சொன்னால் உடனே அது முளைத்து எழும்பி பலன் கொடுப்பதல்ல. கொஞ்ச நாட்கள் நாம் பொறுமையோடு பிரயாசப்பட்டு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு பலன் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதைத்தான் 126 சங்கீதத்தினுடைய 6 வசனத்திலே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். காலையிலே கண்ணீரோடு விதையை கொண்டு போகிறவன் கம்பீரத்தோடு அவன் திரும்புவான் என்பதை ஆண்டவர் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. செம்மையான இருதயத்தார் வேதத்திலே நாம் வாசித்தோம், ஜாய் ஃபார் த அப்ரைட் இன் ஹார்ட். செம்மையான இருதயத்தார், ஆங்கில பதம் அப்ரைட். அப்ரைட் என்பது 90 degrees ஒரு மொழிபெயர்ப்பு அப்படி சொல்கிறது. அதாவது நிமிர்ந்து நிற்கிற ஸ்தானம், எந்த காலகட்டத்திலும் கர்த்தருக்காக நிற்கிற ஸ்தானம். செம்மையான இருதயம் உடையவர்கள், ஜீவனுள்ள தேவன் செம்மையான இருதயத்தாருக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறாராம். நீதிமொழிகள் 11 குறித்து கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொன்னேன். 3 விதமான செம்மையான இருதயமுடையவர்கள். நீதிமொழிகள் 11:11 வாசித்து பாருங்கள். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து போகும். நீதிமொழிகள் 11:6 பாருங்கள். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துன்மார்க்கரோ தீவினையிலே பிடுபடுவார்கள். நீதிமொழிகள் 11:3 வாசித்து பாருங்கள். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளுடைய மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். ஆக செம்மையானவர்களுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட செம்மையானவர்களாக உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். செம்மையானவர்களாய் உங்களை காத்துக்கொண்டு பாருங்கள். அப்ரைட், உத்தமம், உத்தமர்களாய் உங்களை நீங்கள் காத்துக்கொண்டு நடப்பீர்களானால் மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 112:2 இப்படி சொல்கிறது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையினால் வருகிற மகிழ்ச்சி. இரண்டாவது, செய்கையினால் வருகிற மகிழ்ச்சி என்று சொன்னேன். சங்கீதம் 64:10 வாசித்து பாருங்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். The righteous will rejoice in the Lord and take refuge in him. All the upright in heart will glory in him. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து, the righteous will rejoice in the Lord என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் என்பது விசுவாசத்திலும் கீழ்ப்படிதினாலும் கிடைக்கப்படுகிற ஒன்று. யாக்கோபு 2:25 வாசித்து பாருங்கள். ராகாப் வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டு
அவர்களை வேறு வழியாக அனுப்பிவிட்ட பொழுது கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டாலாம். அதே யாக்கோபர் 2:23 வாசித்து பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எனப்பட்டது. ஆக ராகாப் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டால், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். ஆகவே தான் நான் சொன்னேன், செய்கையினால் இந்த நீதிமான் என்கிற ஸ்தானம் எப்படி வருகிறது? செய்கையினால். ஆகவேதான் நான் சொன்னேன், செய்கையினால் மகிழ்ச்சி, நீதிமானுக்காக மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்வான். ஆகவேதான் நான் சொன்னேன், செய்கையினால் வருகிற மகிழ்ச்சி என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே நீதிமான் தான் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, கர்த்தரையும் மகிழ்ச்சி ஆக்குகிறவன். ஆதியாகமம் 7:1 வாசித்து பாருங்கள், முழு உலகம் ஆண்டவரை துக்கப்படுத்தி மனஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக கண்டேன். ஆக ஜீவனுள்ள தேவனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு சுபாவம் செய்கையினால் உண்டாகிற. ஆகவே தான் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைவான். உன்னுடைய ஜீவியத்தை நீதிமானாக உங்களுடைய வாழ்க்கையிலே காத்துக்கொண்டு பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூலோகத்திற்கு வந்து ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசிப்பீர்களானால், அதுதான் விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். ரோமர் 10:9-10 ஆக வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள், செய்கையினால் மகிழ்ச்சி. மூன்றாவது, செயல்களினால் மகிழ்ச்சி. சங்கீதம் 105:3 வாசிக்கிறேன், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வேதம் சொல்கிறது. Glory in his holy name, let the hearts of those who seek the Lord rejoice. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுவது என்பது ஒரு செயல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு விசுவாசியினுடைய செயலை குறித்து 105 சங்கீதம் 5 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 1 அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், 2 அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், 3 அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள் என்று ஆண்டவருடைய தேவ ஜனங்கள் தேவனை குறித்த செயல்பாடுகளை குறித்து வேதம் சொல்கிறது. அதைத்தான் 3 வாசித்தோம், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழட்டும். 105:4 பாருங்கள், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆக தேடுதல் என்பது தேவனுடைய செயலை குறிக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆக தேடுவது என்பது செயல்களினால் வருகிற மகிழ்ச்சியை அது குறிக்கிறது. ஆண்டவர் மகிழ்ச்சியை யாருக்கு வைத்திருக்கிறாராம்? செம்மையானவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. செய்கையினாலே மகிழ்ச்சி உண்டு, செயல்களினாலே மகிழ்ச்சி உண்டு. இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்கூடிய அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாராக. ஜெபிப்போமா. கிருபையின் தேவனே, இந்த நாளிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் சிக்கி தவிக்கிறவர்கள் உடைய வாழ்க்கையில எனக்கு மகிழ்ச்சி கிடைக்காதா என்று தங்களுடைய இருதயத்திலே உமக்கு அர்ப்பணிக்க விரும்புகிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் மகிழ்ச்சியை கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Zion Age Church presents In Nazare Volume 1. Lyric and tune by Brother Ben Samuel. It is available on all Christian stores. எங்களுடைய சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள், ஞாயிறு காலை 6:30 காலை 9:00 ஞாயிறு மாலை 6:30 சிறுவர் ஆராதனை, ஞாயிறு காலை 10:30 வாலிபர் ஆராதனை, 2nd சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 நடைபெறும். இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர் சியோன் ஏஜி சபை, நம்பர் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், சென்னை 600073, செல்போன் 9381 17257, 9381 17257.